தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்ட மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர்களான கே பி முனுசாமியும் ஆர் வைத்திலிங்கமும் வெற்றி பெற்றுள்ளனர். இதையடுத்து எம்எல்ஏ பதவியை ஏற்பதாக இருந்தால் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தாக வேண்டும். மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலியானால் அந்த இடங்களுக்கு கட்சியின் சார்பில் வேறு யாரையாவது தேர்வு செய்ய வேண்டுமானால் அது எம்எல்ஏ பலத்தின் அடிப்படையிலேயே சாத்தியமாகும். தற்போது அதிமுகவுக்கு 65 இடங்களுக்கும் அதிகமான இடங்கள் உள்ள போதும் ஒரு எம்பியை அக்கட்சியினரால் தேர்வு செய்ய முடியும். மற்றொரு எம்பியை தேர்வு செய்ய போதிய பலம் அதிமுக அணிக்கு இருக்காது என்ற நிலையே நீடிக்கிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் கே பி முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியில் போட்டியிட்டார். அங்கு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் முருகனை விட 3054 வாக்குகள் வித்தியாசத்தில் முனுசாமி வென்றார். அவர் பெற்ற வாக்குகள் 93,855. இதேபோல ஒருத்தநாடு தொகுதியில் போட்டியிட்ட வைத்திலிங்கம் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எம் ராமச்சந்திரனை விட 28,835 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றுள்ளார். முனுசாமியின் பதவிக்காலம் 2026 ஏப்ரல் 2 நிறைவடைகிறது. இந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை முனுசாமியும் வைத்திலிங்கமும் ஏற்க முடிவெடுத்தால் அவர்கள் வகித்து வரும் எம்பி பதவிக்கான இடங்கள் காலியாகும். ஏற்கனவே முகமது ஜானின் எம்பி பதவியிடமும் காலியாக இருப்பதால் இந்த 3 தொகுதிகளுக்கும் உறுப்பினரை மாநிலங்களவை செயலகம் தேர்வு செய்ய தேர்தல் ஆணையம் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம். இந்த 3 உறுப்பினர் பதவிகளுக்கான தேர்தல் ஒரே நேரத்திலோ அல்லது முகமது ஜானுக்கு தனியாகவும் வைத்திலிங்கம் முனுசாமி இடங்களுக்கு தனியாகவும் நடக்கலாம். ஒரு எம்பி பதவிக்கு சராசரியாக 36 முதல் 38 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும். அதன்படி ஒரு எம்பி பதவி அதிமுக அணிக்கு உறுதியாக கிடைக்கும். அதுவே 3 எம்பி பதவிகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்தால் அப்போது எம்எல்ஏக்கள் பலம் அடிப்படையில் திமுக அணிக்கே 2 உறுப்பினர்களுக்கான இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை முனுசாமிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைய மேலும் 5 ஆண்டுகள் இருப்பதால் வைத்திலிங்கம் மட்டும் தற்போது எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவியை ஏற்றால் முகமது ஜான் இடத்துக்கும் வைத்திலிங்கம் இடத்துக்கும் சேர்த்து எம்பி பதவிக்கான தேர்தல் நடக்கலாம். அதிமுக அணி 75 இடங்களை பெற்றிருந்தால் அந்த அணிக்கு 2 இடங்களும் கிடைக்கலாம். இத்தகைய சூழலில் எதை விட்டுக் கொடுத்தாலும் அது அதிமுகவுக்கு புதிய நெருக்கடி அல்லது சிக்கலான கட்டமாகவே இருக்கும்.